துபாரகாவின் இறப்பு சாதுகளால் வெடித்தது பெரும் சர்ச்சை. சாதாரண பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகியுள்ள நிலையில் வைரலாகும் துபாரகாவின் பெறுபேற்று அறிக்கை. மாவீரர் நாள் கொடிகளால் நிறையும் போலீஸ் நிலையங்கள். ஒலிபெருக்கி வாகனங்களை கொண்டு வந்தவர்களுக்கு பயங்கரவாத தடுப்புச் சட்டமா? கேலி கூத்தாகும் சம்பவங்கள். இறுதி யுத்தப்போர் தளபதி சவேந்திர சில்வாவுக்கு எதிராக 1-2 பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தடை செய்யப்படப் போகும் பரிதாபம். மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவித்ததற்காக கைது செய்யப்பட்ட நபர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சென்ற மனைவி கிழக்கில் கடும் பரபரப்பு. ஸ்ரீலங்காவில் நடந்த பாரிய துப்பாக்கி வியாபாரம், பிஸ்டல் எவ்வளவு தெரியுமா? அதிரடி காட்டிய விசேட அதிரடிப்படை. நெடுந்தீவுக்கு விஜயம் செய்த இலங்கைக்கான இந்திய தூதுவர் கடும் பாதுகாப்புடன் தமிழர் பகுதிக்குள் விஜயம். வீடுகளில் வெள்ளம் புகுந்துள்ளதால் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கும் மக்கள் மட்டக்களப்பில் பரிதாபம். ஜாலில் மலேகத்தை உணர்வோம், மலேகம் 200 விசேட நிகழ்வு ஆர்வம் காட்டும் மக்கள். இலங்கையில் சடுதியாக அதிகரித்த எய்ட்ஸ் நோயாளர்கள் வெளியான திடுக்கிடும் தகவல். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகள் துவாரகாவின் இறப்புச்சான்றிதழை உரிய விதத்தில் கோராமை ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக பார்க்கப்பட்டு வருவதாக பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திபாகரன் தெரிவித்துள்ளார். பிரதர் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, நாடு கடந்த தமிழர் அரசாங்கம், உலக தமிழர் வரலாற்று மையம் ஆகிய 3 அமைப்புகளும் போலி துவாரகா என்ற காணொலி தொடர்பில் மௌனம் காத்து வருகிறது. இந்த 3 அமைப்புகளையும் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் என சுட்டிக்காட்டினார். இதேவேளை ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு தரப்பு துவாரகாவின் காணொலி தொடர்பில் பெரிதாக எதையும் அலட்டிக் கொள்ளவில்லை. துவாரகா இறுதி சுத்தத்தில் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கும் நிலையில் உயிரிழந்த பிரபாகரனின் குடும்பம் தொடர்பில் இறப்புச் சான்றிதழ்கள் இதுவரை ஏன் வழங்கப்படவில்லை என்று பலரும் கேள்விகளை அடுக்கி வருகின்றனர். மேலும் தற்போது பிரபாகரனின் மகள் துவாரகா காப்போது சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்தவை தொடர்பாக இறுதி யுத்த நாட்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மதிப்பீட்டு அட்டை ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இன்றைய தினம் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகியுள்ள நிலையில் குறித்த புகைப்படங்களும் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மாவீரர் நாள் நினைவேந்தலில் பங்கேற்ற மேலும் பலரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சர்க்குணநாதன் தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் கைது நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் மீதான தமிழர்களின் நம்பிக்கையை மேலும் சிதைக்கும் என அவர் தெரிவித்தார். இலங்கையில் மாவீரர் நாளை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை தமிழர் தாயகத்தில் நினைவேந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதன்போது 9 பேர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாக அம்பிகா சர்க்குணநாதன் தெரிவித்தார். இதில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர் ஒருவரும் பெண் ஒருவரும் உள்ளடங்குவதாக அவர் தமது உத்தியோகபூர்வ டுவிட்டர் தளத்தில் தெரிவித்தார். மேலும் 20 பேரை கைது செய்ய காவல்துறை திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் வாகனங்களை குத்தகை கெடுத்தவர், ஒலிபெருக்கிகளை கொண்டு வந்தோர் மற்றும் சிவப்பு மஞ்சள் கொடிகளை நினைவேந்த நிகழ்வுகளுக்காக கொண்டு வந்தவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்களில் 3 பேர் மட்டக்களப்பு காவல் நிலையத்தில் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் காலங்களில் மேலும் சிலரை இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனினும் வாகனங்களை குத்தகை கெடுப்பது பயங்கரவாதமாக கருதப்படாது அம்பிகா சர்க்குணநாதன் சுட்டிக்காட்டினார். கைது செய்யப்பட்டவர்களில் 3 பேர் மட்டக்களப்பு காவல் நிலையத்தில் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் காலங்களில் மேலும் சிலரை இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவுக்கு எதிராக பிரித்தானிய அரசாங்கம் தடை விதிக்குமாறு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரித்தானியாவின் பல்வேறு கட்சிகளையும் பிரதிநிதித்துவம் செய்யும் உறுப்பினர்கள் கூட்டாக இணைந்து இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். சவேந்திர சில்வா போர்க் குற்றச் செயல்கள் செய்து மனிதாபிமானத்துக்கு எதிராக செயற்பட்டமையால் அவருக்கு எதிராக தடை விதிக்க வேண்டும் என கோரியுள்ளனர். இது தொடர்பிலான மனு ஒன்றில் கையொப்பங்கள் திரட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மாவீரர் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டமைக்காக ஜனநாயக போராளிகள் கட்சியின் உபத்தலைவர் என் நக்லீஸ் கைதானது தொடர்பில் அவரின் மனைவி மட்டக்களப்பில் அமைந்துள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை மேற்கொண்டுள்ளார். மாவீரர் பெற்றோர்களை கௌரவிக்கும் முகமாக கடந்த 25ஆம் தேதி ஜனநாயக போராளிகள் கட்சியினால் வெள்ளாவெளியில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு தொடர்பில் வெள்ளாவெளி காவல்துறையினால் பயங்கரவாத தடை சட்டத்தின் ஜனநாயக போராளிகள் கட்சியின் உபத்தலைவர் என் நக்லீஸ் கைதானார். என்னகுலீஸ் கைதானமை மனித உரிமை மீறலும் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்று தெரிவித்து அவரின் மனைவி முறைப்பாடொன்றை பதிவு செய்தார். அரசாங்கத்தால் எதிர்ப்பு தடைகளும் விதிக்கப்படாத நிகழ்வுகளுக்கு காவல்துறையினருக்கு நீதிமன்ற தடை உத்தரவை பெற்று நிகழ்வு நடைபெறும் தினத்தன்று நிகழ்வு நடைபெறும் இடத்தில் வைத்து அவரின் தடை உத்தரவை வழங்கினார்கள். காவல்துறையினரின் நீதிமன்ற தடை உத்தரவை பெற்றதும் நீதிமன்றத்தின் கட்டளைக்கு மதிப்பளித்து ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வை நிறுத்தியும் காவல்துறையினர் நகுலீஸை கைது செய்திருப்பமையானது அவர்களே நீதிமன்ற கட்டளையை மீறி நடக்கும் செயற்பாடு எனவும் என் நகுலீஸின் மனைவி தனது குற்றச்சாட்டில் குறிப்பிட்டார்.
தன்னுடைய கணவருக்கு வழங்கப்பட்ட தடை உத்தரவில் நிகழ்வு தொடர்பில் அன்றைய தின பிற்பகல் 1:30 மணிக்கு நீதிமன்றில் முன்னிலையாகி தங்கள் தரப்பு விளக்கத்தினை வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது. அதனையும் பொருட்படுத்தாமல் காவல்துறையினர் திடீரென்று எதுவித குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் அவரை வாக்குமூலம் வழங்க வேண்டும் என்ற பெயரில் அழைத்துச் சென்று கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் அவரை விளக்கமறியலில் வைத்திருப்பதானது மனித உரிமை மீறும் செயற்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். முறைப்பாட்டின் பின்னர் இந்த விடயத்துக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி தன்னுடைய கணவரின் விடுதலைக்கு உதவ வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ருவன்வெல்ல மொரபத்த பிரதேசத்தில் குற்றவாளிகளிடமிருந்து குறைந்த விலைக்கு துப்பாக்கிகளை பெற்றுக்கொண்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை விசாரணை அதிரடிப்படை தெரிவித்துள்ளது. கைதான சந்தேக நபருடன் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட தானியங்கி பிஸ்டல் ஆயுதத்தில் பயன்படுத்தப்பட்ட வெற்று தோட்டா குண்டுகள், ரஷ்யா மற்றும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட 2 துப்பாக்கிகள், 2 துப்பாக்கி பரல்களும் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளது. விசாரணை அதிரடிப்படை பூகோள முகாமின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக இந்த சுற்றிவளிப்பு மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்ட தானியங்கி கைத்துப்பாக்கி 75,000 ரூபாவுக்கு விற்பனைக்கு தயாராக இருந்ததுடன் 12 போர் வெடிமருந்து துப்பாக்கிகளும் அவரிடம் இருந்ததாகவும் அதில் 1 ஆயுதத்தை 60,000 ரூபாவுக்கு விற்பனை செய்ய தயார் செய்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர் ஆயுத விற்பனையில் ஈடுபடும் நபர் என்பதும் வேறு நபர்களிடமிருந்து ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு ஆயுத விற்பனையில் ஈடுபட்டமை விசாரணைகளின் போது உறுதி செய்யப்பட்டது. இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்ரி நெடுந்தீவுக்கான விஜயத்தை மேற்கொண்டார். இதன்போது நேற்றைய தினம் மேற்கொண்ட இந்த விஜயத்தில் நெடுந்தீவில் வறிய தெரிவு செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்களுக்கு உலர் உணவுப் பொருட்களும் வைபவ ரீதியாக வழங்கி வைக்கப்பட்டது. நெடுந்தீவில் காற்றாலை மின்னுற்பத்தி நிலையம் ஒன்றை அமைத்தல் தொடர்பில் இந்திய தூதருடன் இலங்கை மின்சார சபையின் அதிகாரிகளும் இணைந்து இடங்களை சென்று பார்வையிட்டனர். இந்திய தூதுவரின் தீவக சுற்றுப்பயணத்தில் நெடுந்தீவில் உள்ள புராதன தொழில் சின்னங்கள் உள்ளிட்ட இடங்களையும் தூதர் பார்வையிட்டதுடன் நைனாதீவுக்கு விஜயம் மேற்கொண்டார். மேலும் நைனாதீவு நாகபூஷணியம்மன் ஆலயம், நைனாதீவு நாகவிகாரையிலும் வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் நைனாதீவில் காற்றாலை மின்னுற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பது தொடர்பிலும் ஆராய்ந்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக காத்தான்குடியில் வடக்கு, தெற்கு, கிழக்கு போன்ற பகுதிகளிலும் தோணாவையை அண்டிய பல பிரதேசங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதுடன் அதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வீடுகளில் வெள்ளம் புகுந்துள்ளதால் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதுடன் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள், இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தொடர்பில் கிராம உத்தியோகத்தர்களால் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜாலில் மலையகத்தை உணர்வோம் என்ற துணிப்பொருளில் நிகழ்வு ஒன்று இன்று ஆரம்பமாகியுள்ளது. யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இன்று காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகி இந்த நிகழ்வு எதிர்வரும் 3ஆம் தேதி வரை இடம்பெறவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை யாழில் மலையகத்தை உணர்வோம் என்ற நிகழ்வு இடம்பெறும் மண்டபத்தில் மலையக மக்களின் கடந்த கால மற்றும் தற்போதைய வாழ்வியலை உணர்த்தும் கண்காட்சியும் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் சிவில் அமைப்புகள் கண்டி சமூக அபிவிருத்தி நிறுவனத்தோடு இணைந்து நடாத்தும் இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் ஜோன் குயின்ட்ரஸ், முன்னாள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நா வீதநாயகன், கண்டி சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் பி முத்துலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கையில் எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடம் 600 எய்ட்ஸ் நோயாளர்கள் பதிவாகியிருந்த நிலையில் தற்போது நாட்டில் 6,000 நோயாளர்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் 3,000 பேருக்கு ஒருவர் எய்ட்ஸ் நோயாளி என கூறிய அவர், சமூக நோய்கள் தொடர்பில் நாம் அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் கூறினார். அது தவிர நாட்டில் உள்ள மசாஜ் நிலையங்கள் மற்றும் ஸ்பாக்களை நெறிப்படுத்தலுக்கு உட்படுத்தி கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். துவாரகாவின் இறப்பு சான்றிதழால் வெடித்தது பெரும் சர்ச்சை. சாதாரண பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகியுள்ள நிலையில் வைரலாகும் துவாரகாவின் பெறுபேற்று அறிக்கை. மாவீரர் நாள் கொடிகளால் நிறையும் போலீஸ் நிலையங்கள். ஒலிபெருக்கி வாகனங்களை கொண்டு வந்தவர்களுக்கு பயங்கரவாத தடுப்புச் சட்டமா? கேலி கூத்தாகும் சம்பவங்கள். இறுதி யுத்தப் போர் தளபதி சவேந்திர சில்வாவுக்கு எதிராக 1-2 பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தடை செய்யப்படப் போகும் பரிதாபம். மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவித்ததற்காக கைது செய்யப்பட்ட நபர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சென்ற மனைவி. கிழக்கில் கடும் பரபரப்பு. ஸ்ரீலங்காவில் நடந்த பாரிய துப்பாக்கி வியாபாரம், பிஸ்டல் எவ்வளவு தெரியுமா? அதிரடி காட்டிய விசேட அதிரடிப்படை. நெடுந்தீவுக்கு விஜயம் செய்த இலங்கைக்கான இந்திய தூதுவர் கடும் பாதுகாப்புடன் தமிழர் பகுதிக்குள் விஜயம். வீடுகளில் வெள்ளம் புகுந்துள்ளதால் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கும் மக்கள் மட்டக்களப்பில் பரிதாபம். ஜாலில் மலையகத்தை உணர்வோம் மலையகம் 200 விசேட நிகழ்வு ஆர்வம் காட்டும் மக்கள். இலங்கையில் சடுதியாக அதிகரித்த எய்ட்ஸ் நோயாளர்கள் வெளியான திடுக்கிடும் தகவல்.